பத்தொன்பதாம் அதிகாரம் நமது தொடர் ஆராய்ச்சி பகுதியின் அதிகாரத்தை ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் இந்த ஐந்து பகுதிகளில் முதல் பகுதி லோத்து தூதர்களுக்கு தந்த அழைப்பும் விருந்தும் ஒன்று முதல் மூன்று பகுதி இரண்டு இடத்தில் தூதர்களுக்கு நிகழ்ந்த பத்தொன்பது நான்கு முதல் ஒன்பது பகுதி மூன்று கடைசி வாய்ப்பு ஆதியாக பத்தொன்பது பத்து முதல் பதினைந்து பகுதி நான்கு லோத்துவை காப்பாற்ற தூதர்கள் செய்த உதவிகள் ஆதியாகம் பத்தொன்பது பதினாறு முதல் இருபத்தி மூன்று பகுதி ஐந்து லோத்தின் மக்கள் இவர்களுக்கு நேர்ந்த முடிவு ஆக ஆதியாகம் பத்தொன்பது இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு பகுதி ஒன்று என்ன பார்த்தோம் லோத்து தூதர்களுக்கு செய்த விருந்து அந்த விருந்து ம் செய்த விருந்துக்கும் செய்த விருந்திற்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம் பகுதி இரண்டு தூதர்களுக்கு நிகழ்ந்த கொடுமை முதல் ஒன்பது பகுதி மூன்று லோத்துக்கு தூதர்கள் கொடுத்த கடைசி வாய்ப்பு ஆதியாகமும் பத்தொன்பது பத்து முதல் பதினைந்து வாசிப்போம் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரனாவது உன் பட்டணத்தில் எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த வெளியே போ நாங்கள் இந்த அழிக்க போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது இதை இது அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் இந்த பகுதியில் சொல்ற செய்திகளை பார்ப்போம் என்ன செய்தி சொல்லுகிறது பகுதி மூன்று லோத்துவுக்கு தூதர்கள் கொடுத்த கடைசி வாய்ப்பு லாஸ்ட் சான்ஸ் அன்று இரவு நம்பர் ஒன் தூதர்கள் லோத்தை அந்த மனுஷர்களிடமிருந்து காப்பாற்றினர் பத்தொன்பது பத்து அப்போ அந்த மனுஷர்கள் லோத்துவ நெருக்கினார்கள் அப்படின்னு சொல்லுது அவங்க அப்படி நெருக்கிறப்ப இந்த தூதர்கள் கையை நீட்டி லோத்துவை அந்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டாங்க அந்த பொல்லாத மனுஷர் கைகளிலிருந்து தூதர்கள் காப்பாற்றினார்கள் நம்பர் டூ சோதோம் மக்களை இரவெல்லாம் அழுத்து போகும்படி அவர்களை அலைய வைத்தார்கள் பத்தொன்பது பதினொன்று ராத்திரியில தூங்கல அவங்க இந்த வீட்டை சுத்தி இந்த காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க இதே போல இன்னொரு இடத்தை கவனிப்போம் பத்தொன்பது நாலுல சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் உள்ள ஜனங்கள் அனைவரும் நாலா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து அப்படின்னா அந்த ஊரு அந்த பட்டணமும் எந்த அளவுக்கு பாவத்தின் கொடுமையில சகஜமாவும் ஒற்றுமையாகவும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத காட்டுது அந்த அக்கிரமம் ரொம்ப பெரிய அக்கிரமம் நம்பர் த்ரீ லோத்தின் குடும்பத்தாரை அழைக்கும்படி வாய்ப்பு கொடுத்தனர் ஆதி பத்தொன்பது பன்னெண்டு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமாரத்தைகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த சலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க இங்க என்ன நடந்தது உடனே அவங்க சொன்னாங்க நீங்க சீக்கிரமா உங்க வீட்டுல யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏதோ வந்தாங்க ரிசீவ் பண்ணோம் விருந்து கொடுத்தோம் படுக்க போனோம்னு போனாங்க இப்படி நடக்குது இரவு கசப்பான இரவா தொடங்கிட்டு அவங்க திடீர்னு இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்றாங்க என்ன செய்தி குறிப்பு நாலு சோதாமை அழிக்க போகிறோம் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் பத்தொன்பது பதிமூன்று குறிப்பு ஐந்து அந்த அறிவிப்புல உனக்கு உன் குடும்பத்தார் யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்டுட்டு உன் மருமக்கள் யாருன்னா இருக்கிறாங்களா அதையும் கேட்டுட்டு லோத்தன் மூலமா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்படி அறிவிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கால் இந்த கால் சொல்றது இந்த அழைப்பு போய் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ அப்படி எல்லாரும் அழைச்சிட்டு வா அவனுக்கு ஃபர்ஸ்டா தெரிஞ்சது தான் மகள்களை கட்டப் போற மகன்களை முதல் ஆப்ஷன் எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் ஒரு ஆபத்து வருதுன்னா முதல்ல யாருக்கு சொல்லணும் க்ளோஸா இருக்கிற ஆட்கள் எவ்வளவு பேர் அங்க இருந்து இருக்கலாம் ஆனா லோத்து க்ளோஸா இருக்கிற ஆட்களுக்கு போய் முதல்ல சொல்றான் என் பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிக்க போற கட்ட போற ஆண் பசங்க இவனுங்க தான் ஆனா அந்த பசங்க அந்த அழைப்பை பரியாசம் பண்ணாங்க இது மருமகன்மார்களுக்கு பெரிய எச்சரிக்கை மருமகன்மார்களே என் செய்தியை கேட்கிற வாலிபர்களே நீங்க திருமணமாகி இருக்கலாம் அல்லது திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கலாம் ஏற்கனவே திருமணமாகி இருக்கிற மருமகன்மார்களே கவனிங்க எச்சரிப்ப பண்ண பண்ணக்கூடாது தேவ பக்திய பண்ண பண்ணக்கூடாது எப்பவுமே அந்த லாஸ்ட் கால் எப்ப வந்தாலும் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும் இவங்க ஆயத்தமா இல்லை இந்த முழு குடும்பமே ஆயத்தமா இல்ல இன்னைக்கு நைட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோதோமா அழிக்க போறோம்னு பரபரப்பு வீடு சோ பரியாசம் பண்ணிட்டாங்க மறுபடியும் வராரு இவரு கவனிங்க பத்தொன்பது பதினாலு தன் மருமக்கள்மாரோட பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதாக கண்டது கிழக்கு வெளுக்கும் அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி துரிதப்படுத்தி துரிதப்படுத்தினாங்க கவனிங்க ஏன் துரிதப்படுத்துறாங்கன்னா இவங்களால எதையுமே செய்ய முடியல அவரும் வந்துட்டாரு போய் கேட்டுட்டு லோத்து போனாரு மருமக்கன்மார்களை பார்த்தாரு பேசினாரு அவங்க பரிகாசம் பண்ணாங்க கெஞ்சினாரு வந்துருங்க கெஞ்சு இருப்பாரு ஆனா அவங்க வரல வீட்டுக்கு வராரு இரவு பதற்றமா இருக்கும் நடந்து வந்திருக்க மாட்டாரு ஓடி வந்திருப்பாரு வந்து எதை எடுக்கிறது அவங்களுக்கு தெரியல என்ன பண்றது தெரியல எல்லாரும் டிலே பண்றாங்க கிழக்கு விளக்க போது அவங்க வெளியே வர முடியல ஏன்னா அவங்களால இந்த செய்தியும் அதிர்ச்சி இந்த வீட்டையும் அவர்கள் சொத்தையும் விட்டுட்டு வர அதிர்ச்சி யோசிங்க அவங்களுக்கு மந்தை ஏற்கனவே இருந்துச்சு ஆபரகமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வந்துச்சு தான் பிரிஞ்சாங்க அது பெரிய மனஸ்தாபமாகி ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இப்ப லோத்துக்கு மந்தைகள் பெருகுச்சின்னு இருக்குது நிலம் தாங்கல அப்படின்னு சொல்லுது சோதோமுக்கு லோத்து போன பிறகு கூட அவ்வளோ மந்தைகள் பெருத்திருக்கும் இந்த மந்தைகள் நிலை என்ன எவ்வளோ மந்தைகள் எவ்வளோ ஆயிரக்கணக்கு இந்த மந்தைகள் மூலமா வந்த வருமானம் என்ன லோத்து சோதோமன் வாசல்ல உட்காந்து செஞ்ச தொழில் அந்த தொழிலில் வந்த வருமானம் என்ன இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய செல்வம் இப்ப விட்டுட்டு வர முடியல எந்த மனுஷனாலே முடியாது முடியாது ஏன்னா அது அவன் வாழ்க்கையெல்லாம் அதுக்காக உழைச்சி உழைச்சி சேர்த்தது நேரம் செலவு பண்ணி நாட்கள் செலவு பண்ணி ஆட்கள் செலவு பண்ணி செஞ்சது ஒரே ராத்திரியில் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வர முடியும் இவங்க தயங்குறாங்க அப்ப துரிதப்படுத்தினாங்க மூணு என்ன சொல்லுது கடைசி வாய்ப்பு எல்லாருக்கும் லோத்துக்கு மனைவிக்கு லோத்து மகளுக்கு லோத்து மகளை கட்ட போற மருமகன்களுக்கு எல்லாருக்கும் அவங்க வெளியே வரல பகுதி நாள் லோத்துவை காப்பாற்ற தூதர்கள் செய்யற காரியங்கள் தூதர்கள் என்ன செய்யறாங்க பத்தொன்பதாம் அதிகாரம் ஆதியாகம் பத்தொன்பது பதினாறு முதல் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் பதினைந்தும் பதினாறையும் கவனிங்க கிழக்கு வெளுக்கும் அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமார்த்தைகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது எதை சொல்லுதுன்னா அந்த பரபரப்பான இரவு பரபரப்பான செய்தி அவனுடைய குடும்பத்தில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சு பார்ப்போம் நம்ம இருந்தா என்ன செய்வோம் அவன் தாமதித்து கொண்டிருக்கிறான் ஏன் தாமதிக்கிறான் ஏன் தாமதிக்கிறான்னா என்ன செய்யறதுன்னு தெரியல எதை விடுறதுன்னு தெரியல எதை எடுக்கிறதுன்னு தெரியல வெளியே போக முடியல எதை விட்டுட்டு போக முடியல இவ்வளவு சேர்த்துட்டு எப்படி ஒரு மனுஷனால மனுஷியால குடும்பத்தால விட்டு இதுதான் பிரச்சனை ஓகே தாமதித்து கொண்டு இருக்கிறான் கிழக்கு வெளுக்குது தூதர்கள் நிக்கிறாங்க நேரம் ஆயிட்டே இருக்குது கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வேலையை செய்யணும் சோ பரபரப்பான எவ்ரி மினிட் கவுண்டிங்ல இருக்குது எவ்ரி மினிட் இவங்க அங்க போறாங்க இங்க வராங்க அங்க போறாங்க என்ன செய்து முடிச்சு பாக்குறாங்க பெண்கள் எல்லாம் நிக்குது மனைவி நிக்கிற ஓடுற எல்லாம் பரபரப்பான இரவு தூதர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தாங்க இப்போ வெயிட் பண்றாங்க வருவான் வருவான் வருவான்னு வரல லோத்தும் வரல லோத்து மனைவி வரல மகள்கள் வரல வெயிட்டிங்ல நிக்கிறாங்க தூதர்கள் நிக்கிறாங்க வெயிட் பண்றாங்க பாக்குறாங்க டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுது தாமதித்துக் கொண்டிருக்கிறான் கடைசியா பார்த்தாங்க நோ நீ வர வரமாட்ட எனக்கு தெரியும் கோ கையை பிடிச்சாங்க ரெண்டு தூதரும் ஒரு தூதன் ஒரு பக்கம் லோத்துவ இன்னொரு பக்கம் லோத்தின் மனைவி கையை பிடிச்சாங்க இன்னொரு தூதன் லோத்தனுடைய ரெண்டு மகள்கள் ஒரு கையில ஒரு மகள் இன்னொரு கையில இன்னொரு மகள் ஸோ ரெண்டு தூதரும் ரெண்டு பேரையும் இழுத்துட்டு லெட்ஸ் கோ நீங்க வரமாட்டீங்க தெரியும் போலாம் அப்படின்னு இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஓகே உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் டே இந்த ஊர்ல நீங்க இருக்க கூடாது கிளம்போம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இதுக்கு மேல அந்த வீட்டுல எதுவுமே எடுக்க முடியல வெறும் கை தான் இப்போ பிடிச்சாச்சு வெறும் கை கட்டின துணியோட வெறும் கை வாழ்க்கைன்றது இதுதான் எவ்வளவுதான் சேர்த்தாலும் லாஸ்ட் இரவு ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது வாழ்க்கைன்றது இதுதான் உயிரோடு இருக்கிறப்ப சேர்க்கலாம் உழைக்கலாம் சேர்க்கறதுக்கு உழைக்கலாம் ஆனால் கடைசி இரவு ஒண்ணுமே கையில வராது ஒண்ணுமே கூட வராது இதை தெரிஞ்சு கூட மனுஷன் தெரிந்தல இத தெரிஞ்சு கூட மனுஷனுக்கு புத்தி வரல இதை தெரிஞ்சு கூட மனுஷனுக்கு பொருள் விடல இதை தெரிஞ்சு கூட அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சு சேர்க்கணும் அந்த அக்கிரம குணம் மாறல இதை தெரிஞ்சு கூட போதும் அப்படின்ற இருதயம் வரல ஏ அதான் மனுஷ குணம் கைய பிடிச்சிட்டாங்க போலாம் எப்படி இருக்கும் கிழக்கு வெளுக்க போது டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ராத்திரியே இந்த டார்கெட் அவங்க செஞ்சு முடிக்கணும் ரெண்டு பேர் வந்தது அதுதான் அந்த ராத்திரி முழுசும் யாரும் தூங்கல அவங்க சாப்பிட்ட பிறகு வெளியே இருந்த ஆண்கள் ஒரே சத்தம் அது ராத்திரி எல்லாம் அவங்க ரவுண்ட் அடிச்சாங்க அதுக்கு பிறகு களைச்சி போயிருப்பான் ஒவ்வொருத்தரும் கலைச்சு போயிருப்பான் களைச்சி ரோட்லயே விழுந்தானோ வீட்டில் போய் விழுந்தானோ தெரியல ஆனா எல்லா ஆண்களும் கலைச்சு வீதியிலே தூங்கி ஆனால் இவங்க லோத்தின் குடும்பம் அந்த இரவு ரொம்ப பயங்கரமான இரவு சரி தூதர்கள் என்ன செஞ்சாங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க காப்பாற்ற செஞ்ச உதவிகளை பார்ப்போம் நம்பர் ஒன் தூதர்கள் லோத்தின் குடும்பத்தின் யாவரையும் அழைக்க கூறினர் எல்லாரையும் அழைச்சிக்கோங்க நம்பர் தூதர்கள் சோதா அழிக்க போகும் அறிவிப்ப கூறினர் அத கூட மறைக்கல நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே நம்பர் தூதர்கள் புறப்படும்படி துரிதப்படுத்தினாங்க அது என்ன துரிதப்படுத்தினாங்க சீக்கிரம் பா சீக்கிரம் லோத்து டைம் ஆச்சு சீக்கிரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க துரிதப்படுத்துறாங்க நாங்க நிக்கிறோம் சீக்கிரம் டைம் ஆச்சு சீக்கிரம் 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 துரிதப்படுத்திட்டே இருக்கிறாங்க ஒண்ணும் நடக்கல நம்பர் போர் தூதர்கள் லோத்துவின் கையை பிடிச்சு வெளியே கொண்டு போனாங்க கையை பிடிச்சு வெளியே கொண்டு போறாங்க நம்பர் ஃபைவ் தூதர்கள் குடும்பத்துக்கு வழி சொல்றாங்க இப்போ கைய பிடிச்சிட்டாங்க நடக்கிறாங்க இழுத்துட்டு போறதான் தப்ப முடியாது ஓகே என்ன சொன்னாங்க அவங்க சொன்ன நாலு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த நான்கு வார்த்தை ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுற வார்த்தை நம்பர் ஒன் ஜீவன் தப்ப ஓடிப்போ நம்பர் டூ பின்னிட்டு பாராதே நம்பர் த்ரீ இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நம்பர் போர் நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்போ ஜீவன் தப்ப ஓடிப்போ உன் ஜீவன் ரொம்ப முக்கியம் நீங்க இருக்காத இங்கிருந்து ஓடிடு அப்படின்றாங்க ஓடுறப்ப பின்னிட்டு பாத்துறாத பாத்துறாத பின்னிட்டு பார்க்காத சம பூமியில எங்குமே நின்றாத இந்த ஊர்ல இந்த சம பூமி இந்த சோதம் எங்குமே நிக்காத நீ அழியாத படிக்கு பத்திரமா மலைக்கு ஓடிடு அப்படின்றாங்க இந்த நாலு செய்திகளும் ஆவிக்குரிய செய்திகள் ஆவிக்குரியவர்களுக்கு சொல்ற செய்தி ஜீவன் தப்ப ஓடு அப்படின்னு செய்தி வார்த்த ர வார்த்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஓடு நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் ஓட்டம் ஓடு ஒவ்வொருவருமே ஜீவன் தப்ப ஓடணும் அவங்க அவங்க ஜீவன் முக்கியம் உன் ஜீவன் தப்பிக்கிறதுக்கு நீ ஓடித்தான் ஆகணும் நிக்க கூடாது சங்கீதம் ஒண்ணு ஒண்ணு இல்லை துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத பாவிகளுடைய வழியில நிக்காத பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத நிக்காத உட்காராத ஆனா ஓடு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையில அப்படியே நீ வானா ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணு ஓடிடு அந்த கூட இந்த ஓட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது நிக்காத நடக்காத பார்க்காத ஓடிடு ஓகே பின்னிட்டு பாராத யாருக்கு பேசுறாங்க இவன் ஒரு நீதிமானுடைய குடும்பத்துக்கு பேசுறாங்க விசுவாச குடும்பத்துக்கு பேசுறாங்க அவன் ஆல்ரெடி கூல்ட் ஆஃப் குளுந்து போனான் பின்னிட்டு பாத்துறாத நீ பின்னிட்டு பார்த்து திரும்பி கொண்டு வந்துட போற ஏற்கனவே நீ லேட் பண்ண வான்னு சொன்ன வரல நீ தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நாங்க துரிதப்படுத்திட்டே இருந்தோம் எனக்கு தெரிஞ்சிருச்சு விட்டுட்டு திரும்பி திரும்பி வந்து பின்னிட்டு பின்னிட்டு பார்க்காத விட்டு வந்தத பின்னிட்டு ஆவிக்குரிய பாடம் ஆவிக்குரியவங்களுக்கு சொல்ற இரண்டாவது செய்தி நீ விட்டுட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காத விட்டுட்டு வந்த பழைய உலகத்தை திரும்பி பார்க்காத விட்டுட்டு வந்த பழைய துன்மார்க்க செயல்களை வியாபாரத்தை தவறான காரியங்களை பின்னிட்டு பார்க்காத ஓடிடு வேண்டாம் நீ ஓட ஓடிக்கொண்டே இரு ஓகே ஸ்ரீ இந்த சம பூமியில எங்க நில்லாத திருப்தி ஆயிடாத சமமா இருக்குதுன்னு இது சமபூமி அழகா இருக்குது திருப்தி ஆயிடாத இங்க நிக்கிறதுக்கே உனக்கு அலவுட் கிடையாது நிக்காத நின்னுடாத தேங்கிடாத போதும்னு சொல்லி நின்றுடாத ரொம்ப பேரு நின்றுட்டாங்க அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நின்னுட்டு கிடக்குது ரன்னிங்ல இல்ல ஏன் பின்னிட்டு பார்க்கிற எண்ணமும் இருக்குது ரன்னிங் ஓடவும் முடியல இப்ப தேங்கி கிடக்குறாங்க இங்க நின்னுடாத அப்படின்னு எச்சரிக்க அப்புறம் சொல்றாரு காப்பாத்தி ஓடிடு இன்னும் மலைக்கு ஓடிடு அழியாதபடி மலைக்கு ஓடு அப்படின்றார் தூதர்கள் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி எந்த மலைக்கு ஓடணும் அப்படின்னு அவனுக்கு காட்டுறாரு ஆனா அவன் அதை காதல வாங்கல புதிய பாட்டு மக்களுக்கு கூட மலைக்கு போ அப்படின்றாங்க எந்த மலை நிக்கிற ஒரே மலை கிறிஸ்து என்ற கண்மலை அந்த கண்மலைக்கு போனா அந்த கண்மலையில இருந்தா அழிய மாட்ட அழியாதபடி மலைக்கு போ பவுல் எழுதுறப்ப குருந்த பத்தாம் அதிகாரம் அதுல சொல்றாரு அவர்கள் குடித்த தண்ணீர் அவர்கள் சாப்பிட்ட ஆகாரம் இதை குறித்து எழுதுறப்ப எழுதுறாரு எல்லாரும் ஒரே பானத்தை குடிச்சாங்க எல்லாரும் ஒரே தண்ணீரை தாகம் தீர்க்கப்பட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி கடந்து போனாங்க எல்லாரும் ஒரே மேகத்தினால ஞானஸ்தானம் அடைஞ்சாங்க அந்த கண்மலையில தண்ணீரை குடிச்சாங்கல்ல அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்றாரு அப்போ ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் அழியாதபடி இடம் இருக்குன்னா கிறிஸ்து தான் இருக்குது அந்த கிறிஸ்து எனும் மலைதான் உன்னை அழியாது காக்கிற மலை வேற எந்த மலையும் இல்ல நீ மலை மலையா போலாம் ஏன் திருப்தி வரல எத்தனை மலை ஏறி இருக்கிற திருப்தி வரலையே ஆனா உன்னை திருப்தி செய்யற ஒரே மலை கிறிஸ்து எனும் கண்மலை அங்க வந்தாதான் உனக்கு திருப்தி இருக்கும் அங்க வந்தா அழிய மாட்ட உன் ஜீவன் காக்கப்படும் அங்க வந்தா நீ சாக பழைப்ப தூதர்கள் சொல்றாங்க ஓகே வேற என்ன சொன்னாங்க இடத்தை அனுமதிக்கிறாங்க இங்க பாருங்க இவ திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றான் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ற என்ன சொன்னாங்க நீ வான்னு கூப்பிட்டாங்க கையை பிடிச்சாங்க இழுத்துட்டு போறாங்க இந்த பார் இந்த ஊர்லயே நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு போயிடு அப்படின்னாங்க அவங்க நல்லது தானே சொல்லியிருப்பாங்க இவனை காப்பாத்த தானே வந்தாங்க இவனுக்கு இரவெல்லாம் அவங்க கூட இருந்து ஆலோசனை சொல்லி காத்து அவனை கூட்டுட்டு போனோன்னு வந்தாங்க அவங்க சொன்ன இடம் கூட இவன் நல்லா இடத்த தான் சொன்னாங்க ஒரு மலைக்கு போயிடுப்பா இந்த சம பூமியில நில்லாதப்பா நீ மலைக்கு போயிடு நிக்காத ஒரு மலைக்கு போயிடுன்னு இவன் பாருங்க இந்த புத்தி மாறல இவ்வளவு முயற்சியை எடுத்து பிரயாசப்பட்டு இவ்வளோ ஆபத்தின் மத்தியில இந்த நாலு பேரை காப்பாத்துறதுக்கு வந்து இந்த உதவி என்ன அங்க அனுப்பாதீங்க என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது சின்ன பக்கத்துல இருக்குது இந்த சோவாருக்கு போயிடுறேன் அப்படின்னா இது எதை காட்டுது அவனது மாறாத திரும்ப திரும்ப மாறாத அந்த புத்தியை காட்டுது ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி புத்தி இருக்குது இந்த மனநிலை என்ன தெரியுமா என்னதான் நல்லது சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க அவங்க நினைக்கிறபடி செய்யணும்னு பாப்பாங்க என்னதான் நல்லது சொன்னாலும் அந்த நல்லத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட என்ன வரல உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நாளா திருமணம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா நல்லா ஜோபம் பண்றவங்க அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க வருஷம் ஆகுது அவங்க வர ஆஃபர் எல்லாம் ஒரு ஒரு குறையா சொல்லியிருந்தாங்க சரியான ஆஃபர் வரல வயசு முப்பது ஆயிடுச்சு அப்போ ஒரு ஊழியக்காரு ஒரு பையனை ரெஃபர் பண்றாரு இந்த பையனை பாருங்கள் உங்கள் பெண்ணுக்கும் வயசாயிருச்சு அந்த பையனும் நல்ல பையன் அவனை நீங்கள் பேசி முடிங்கன்னார் அந்த பையன் ஆயத்தமாக வந்தான் ஆனால் அந்த பெண் வீட்டுக்கார் அந்த பையனை கொஸ்டின் கேட்குறாங்க நீ என்ன வேலை செய்கிறேன் எவ்வளோ மாத சம்பளம் அப்படின்னு அவன் சொன்னால் நான் இப்போ சின்ன வேலை தான் செய்கிறேன் சின்ன சம்பளம்தான் அது பாஸ்டர் சொன்னார் அந்த பையன் நல்ல பையன் நீங்கள் வேறே எதுவும் பார்க்காதீங்க முதல்ல உங்கள் பெண் திருமணம் ஆகட்டும் அப்படின்னு இவங்க அந்த பையனை கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க கடைசியா அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த பையன் டிகிரி படித்தவன் சரியான வேலை செய்யல இந்த பெண் வீட்டுக்காரர் அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க வந்த கடைசி ஆஃபர் நல்ல பையன் விசுவாசி கிராஜுவேட் வேலை செய்யல பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணை காப்பாற்றுவான் நம்பிக்கை இருக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை கடைசில அந்த பையன் மிஸ் பண்ணாங்க ஆறு மாசம் ஆச்சு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலை ஒரு ஆச்சு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலை அப்புறம் ஏதோ ஒரு ஆஃபர் வந்துச்சு கட்டிட்டாங்க இந்த போனை பாருங்க வந்தானே பையன் அந்த பையன் திடீர்னு அப்ளிகேஷன் போட்டான் அவனுக்கு சிஐஎஸ்ஐல பையருக்கு படிக்க ஆப்ஷன் வந்துச்சு இப்போ அவன் ஐயர் ஆயிட்டான் see இப்ப ஐயர் பையன் இப்போ அவனுக்கு பலர் பெண் கொடுப்பாங்க ஆனா அவன் ஒண்ணுமில்ல நல்ல பையன் அவனை கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க இருதயம் மாறல நல்லது சொன்ன அன்னைக்கு மாறி இருந்து கண்ணை மூடிட்டு வார்த்தையை கேட்டு இத செஞ்சிருந்தா இன்னைக்கு அவங்க மருமகன் மகள் எல்லாமே நல்ல ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க அவங்க மகள் ஐயரு மனைவியா இருந்திருப்பா சோ அவனுடைய வாழ்க்கை அப்படியே ஆச்சு இப்ப இந்த நல்லது சொல்லி கேட்காத போனாங்களே அவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க ஏன் பாலருக்கு என்னதான் நல்லது சொன்னாலும் கேக்குற இருதயம் வரவே இல்லை அது பழகி போச்சு பழகி போச்சு மறத்துடுச்சு சென்சிட்டிவ் ஹார்ட் போயிடுச்சு லோத்துக்கு அப்படி போயிடுச்சு